வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிடுறோம், வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். ஒவ்வொரு பதிவுகளும் சற்றே வித்தியாசமானது. அதே மாதிரி நான் ஒருவருக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் மற்றவங்களுக்கு வேறு மாதிரி வரும். ஒரே பரிகாரம் வேறு ஒவ்வொருத்தருக்கும் வேறு விதமான வித்தியாசமான பரிகாரமாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா, ஆறாவது நட்சத்திரம் சாதகமான நட்சத்திரம். இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கு போனால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்றைக்கு செஞ்சால் வெற்றி கிடைக்கும்? இந்த பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆறாவது நட்சத்திரமாக வரும். அப்போ பூரட்டாதியில் பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரம் அன்று, கிருத்திகை நட்சத்திரம் அன்று திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது மிக மிக சிறப்பு. அப்போ அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு கேது இருந்தா, இப்போ உதாரணமாக ஒருத்தர் பூரட்டாதியில் பிறந்தாச்சு, அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் கிருத்திகை, அதில் போய் ராகு கேது இருக்குது. அப்போ பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை ஆறாவது நட்சத்திரம், அதில் போய் ராகு இருக்குதுன்னு வைங்க. இவங்க திருவண்ணாமலையில் போய் நேர்கதியில், அதாவது கிளாக் வைஸில் சுற்றி வரக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வரணும். இப்போ அந்த இடத்துல ராகு எதுவே இல்லை, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு எது இல்லை, அவங்க நார்மலாக சுற்றி வரலாம். இப்போ நானே என்ன சொன்னேன், முதல்ல ஒருத்தருக்கு சொன்ன பரிகாரம் ஒருத்தருக்கு வராதுன்னு. ஸோ அப்போ இவங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது, அதாவது திருவண்ணாமலையில் புரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரம் என்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது சிறப்பு. அதில் ராகி எது இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணும். அதே மாதிரி கோதுமை பலகாரம் தானம் செய்தல், கோதுமையில் செய்த பலகாரம் தானம் செய்தல், அதே மாதிரி ஆடு தானம் செய்தல், முருகனுக்கு அர்ச்சனை செய்தல், அன்னைக்குங்க அர்ச்சனை செய்தல், அதே மாதிரி அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டு வைக்கிறது, முருகனுக்கு நெற்றி பொட்டு வச்சு அர்ச்சனை செய்கிறது, அதே மாதிரி பண்ணுறது, அதே மாதிரி அக்னி குண்டம் இறங்கி நேர்த்துக்கடம் செய்து விமோசனை செய்தல், விமோசனம் அடைதல். அதாவது அன்றைக்கிங்க என்ன பண்ணணும், புரட்டாயில் பிறந்தவங்க கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு, அதாவது இந்த மாதிரி அக்னி குண்டம் இறங்குறதாக வேண்டிக்கிறது, அன்றைக்கிங்க வேண்டி காணிக்க முடிகிறது, அதுக்கான காணிக்க முடிஞ்சு வச்சுக்கிறது. இது மாதிரி செய்யும் பொழுது அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வேலை இல்லைன்னு சொல்கிறவங்க, வீடு வாங்க முடியலேன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க, கல்யாணம் முடியலேன்னு சொல்கிறவங்க, இந்த பூரட்டாதி அன்பர்கள் கிருத்திகை நட்சத்திரம் என்று இதை செய்வது மிக மிக சிறப்பு. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.